ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரிகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம தாரிகாஸ் லைஃப் ஸ்டைலில் வந்து தென்காசி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் தென்காசி போனோம். நாங்கள் வந்து கார் இருக்கோம், ஆனால் காரில் வந்து போகாம நாங்கள் வந்து டிராவல்ஸ் பஸ் வந்து புக் பண்ணி நாங்கள் டிராவல்ஸில் தான் வந்து போனோம். நாங்கள் வந்து டிராவல்ஸ் வந்து டைமிங் வந்து எப்போ பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு 11:30 வந்து டிராவல்ஸ் வந்து எங்களுக்கு டைமு. நாங்கள் வந்து 10:11:10 நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டோம். நாங்கள் வந்து 11:30 அப்புறம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தென்காசிக்கு வந்து நாங்கள் கரெக்டாக காலையில் 5:30 வந்து கிளம்பினோம். நாங்கள் வந்து தென்காசிக்கு ஒரு வேலையாக தான் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனோடனே நாங்கள் வந்து அந்த வேலையை வந்து முடிச்சிட்டோம். 5:30 போனோடனே நாங்கள் வந்து அந்த 5:30 வேலையை வந்து முடிச்சிட்டோம். நான் வந்து உங்களுக்கு ஏன் போகணும் அப்படின்றது சொல்கிறேன். அப்பா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட். நாங்கள் வந்து அப்படின்றனால நாங்கள் வந்து தென்காசியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அப்படின்றனால தான் நாங்கள் வந்து தென்காசி போனோம். இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் நாட்டு மருந்து இதில் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாட்டு மருந்து இதுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் தென்காசி போயிட்டு அந்த வேலையெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்து தென்காசி அப்படின்னாலே வந்து குற்றாலம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றனால நாங்கள் வந்து காலையில் 5:30 நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சோம். அந்த ஆட்டோக்காரனாவே வந்து எங்களை கொண்டு போய் அந்த நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் எங்களை இது பண்ணி விட்டுட்டு அவங்க அது வரைக்கும் அவங்க ஆட்டோக்காரனை வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எங்களை வந்து ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். ஃபால்ஸுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் வந்து அங்கே குளித்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணுற வரைக்கும் ஆட்டோக்காரனை வந்து எங்கள் கூட இருந்தாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ அண்ணா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹில்ஸ் எல்லாம் வந்து நான் காட்டுறேன், பாருங்கள் செம்மையாக இருந்தது. நாங்கள் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் பஸ்லேருந்து நாங்கள் வந்து டிராவல்ஸ்லேருந்து இறங்கினோடனே நாங்கள் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே ஏன் நாங்கள் வந்து 5:30 அங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரியான ஒரு 7:30 தான் அங்கே வந்து பார்ப்பாங்க. 5:30 நாங்கள் வந்து கரெக்டாக போய் உட்காந்தது எங்களால் வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஏன்னா சரியான கூட்டம் வந்து வந்துடும் அப்படின்றனால எங்களால் வந்து பார்க்க முடியாது ஹாஸ்பிட்டலில். அப்படின்றனால நாங்கள் வந்து 5:30 போய் நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அப்புறம் நாங்கள் வந்து சண்டே 1 day தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோமே. மோஸ்ட்லி வந்து 1 day தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். சண்டேவே நாங்கள் வந்து சாட்டர்டே நைட்டு கிளம்பி நாங்கள் சண்டே நைட்டு வந்து இங்கே வந்துட்டோம். மண்டே மார்னிங் வந்து இங்கே வந்துட்டோம். சண்டே வந்து 8:30 வந்து 8:10 வந்து டிராவல்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு 8:10 வந்து அங்கே நைட்டு 8:10 வந்து எங்களுக்கு டிராவல்ஸ் வந்துடுச்சு. நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 4:30 ஆர் சம்திங் நாங்கள் வந்து ரீச் பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். செமையாக இருந்தது ஃபால்ஸ் சைடு. இப்போ வந்து நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் நான் வந்து எடுத்தது தான் இந்த கிளிப்பிங். பாருங்கள் ஃபோர்ஸாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நான் ஒரு கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து எடுத்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அங்கே இருக்க இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு போய் இப்போ தான் குளிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு வந்திருக்கோம். ரூமுக்குள்ள தான் இப்போ வந்து இருக்கோம். ரூமை வந்து உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து சுற்றி மட்டும் காமிக்கிறேன். ரொம்ப சின்ன ரூம் தான், ரொம்ப பெருசாக இருக்குல்ல. நாங்கள் இப்போ உடனே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். கொஞ்ச நாளைக்கு தான் நாங்கள் வந்து கொஞ்ச நாளே இல்லை, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தான் இருப்போம். அப்புறம் கிளம்பிடுவோம் நாங்கள். அதுக்கு தான் வந்து அப்புறம் உங்களுக்கு க்வெஸ்சன் வரும், எதுக்காக நீங்கள் திடீர்னு தென்காசி போயிருக்கீங்க அப்படின்ட்டு. தென்காசி வந்து நாங்கள் இங்கே ஒரு வேலைக்காக வந்தோம். அப்படின்றனால அந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இனி வேலை முடிஞ்சிருச்சு, இனி வந்து இன்னும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அவங்கள பார்த்துட்டு நம்ம வந்து இனி நம்மளோட ஊருக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளான்ஸ் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ரூமு தான், அப்புறம் பாத்ரூமு. ஒரு கிளான்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் டீட்டு.
இப்போ வந்து நாங்கள் சின்ன ரூமாக தான் வந்து புக் பண்ணோம். நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து அங்கே 650 ஐ திங்க் சொன்னாங்கன்னு தெரில, எனக்கு சரியாக தெரில. இப்போ வந்து இதுதான் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான், பெரிய ரூம்லாம் இல்லை. நாங்கள் வந்து பாதிலே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நம்ம ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே வந்து சரியான ஒரு லேக் இருந்தது. லேக்கெலாம் வந்து சொல்ல முடியாது, ஆனால் வந்து அது லேக் இல்லையாமா வேறு ஏதோ தான். நான் வந்து என்னென்ன நினச்சேன்னா இங்கே போட்டிங் விடுவாங்க போல் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். ஆனால் வந்து அது போட்டிங் பிளேஸ் கிடையாது, சரியான ஒரு சூப்பர் பாயிண்ட் அது. இப்போ வந்து நாங்கள் வந்து நம்ம சூலூருக்கு வந்து கிளம்பியாச்சு. சூலூர் வந்து போகிற வழியில் தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து நாங்கள் வந்து ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் காட் ஒன்று, ஒன் காட் ஒன்று அப்படி தான் வந்து புக் பண்ணோம். ஸ்லீப்பர் தான், ஸ்லீப்பர்லேயே வந்து டபுள் கோட் ஒன்று, ஒன் கோட் ஒன்று அப்படின்னு புக் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு சீட்டில் வந்து ரெண்டு பேர் படுத்துக்க மாதிரி, இன்னொரு சீட்டில் வந்து ஒருத்தர் படுத்துருக்க மாதிரி. ஒரு சீட்டில் வந்து நானும் அம்மாவும் வந்து படுத்துக்கிட்டோம், இன்னொரு சீட்டில் வந்து அப்பா படுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து இதுதான் வந்து என்னோடய நான் வந்து ஒரு சீட்டில் படுத்துட்டேன், அம்மா அப்பா வந்து ஒரு சீட்டில் படுத்துட்டாங்க. சாரி, இதுதான் வந்து என்னோடய சீட்டு, எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் வந்து நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.